மூக்கனூர் அருள்மிகு ஆதிமூல வெங்கட்ரம சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமை முன்னிட்டு தங்க கவசம் அணிந்து பக்தர்களுக்கு சிறப்பு அருள்பாலித்தார். தருமபுரி அருகே மூக்கனூர் ஆதிமூல வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி மாத சனிக்கிழமை முன்னிட்டு அதிகாலை முதல் சுவாமிக்கு 12 வகையான பொருட்களான பால், தயிர், இளநீர், பன்னீர், பஞ்சாமிர்தம், விபூதி ஆகிய பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு அலங்காரம் நடைபெற்ற நிலையில் விழாவினை ஒட்டி வெங்கட்ரமண சுவாமி தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு அருள்பளித்தார். ஏராளமான பக்தர்கள் மொட்டையடித்து தங்களது நேர்த்திக் கடன் செலுத்தினர். மேலும் குமாரம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் பெங்களூர் இரும்புக்கடை வியாபாரிகள் சங்கம் சார்பில் 12,000 லட்டுகள் சர்க்கரை பொங்கல் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. காரியமங்கலத்தைச் சேர்ந்த பிரபாகரன் சௌடேஸ்வரி குடும்பத்தினர் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்தனர். சண்முகம் சக்குபாய் குடும்பம் சார்பில் காலை முதல் மாலை வரை பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. புரட்டாசி மாத 4வது சனிக்கிழமை பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடு, ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். புரட்டாசி மாதத்தின் 4வது சனிக்கிழமை தினத்தை முன்னிட்டு தருமபுரி பகுதியில் உள்ள அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு சுவாமி தரிசனம் செய்தனர். புரட்டாசி மாத சனிக்கிழமையை முன்னிட்டு பெருமாள் கோவிலில் நடைபெறும் சிறப்பு வழிபாட்டில் பக்தர்கள் விரதம் இருந்து வழிபாடு நடத்துவது வழக்கமாகும். அதன்படி இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் 4வது சனிக்கிழமை தினத்தை முன்னிட்டு தருமபுரி பகுதியில் உள்ள அனைத்து பெருமாள் கோவில்களிலும் அதிகாலை முதல் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இதில் அந்தந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி நகரில் பிரசித்தி பெற்ற கோட்டை வரலட்சுமி உடனாகிய ஸ்ரீ பரவாசுதேவ பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாதத்தின் 4வது சனிக்கிழமையை ஒட்டி மூலவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனை வழிபாடுகள் நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு சிறப்பு அலங்கார சேவை நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாரதி நடைபெற்றது. தொடர்ந்து கோவில் வளாகத்தில் சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதனையொட்டி மேலதலங்கள் முழங்க வரிசை அழைப்பு ஊர்வலமும் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு வழிபாடுகளுடன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவினையொட்டி பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. தருமபுரி குமாரசாமி பேட்டை ஸ்ரீதேவி பூதேவி சமதே சென்னகேஸ்வர பெருமாள் கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி மற்றும் கருடாழ்வாருக்கு வெள்ளிக்கவசம் சாற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாரதி நடைபெற்றது. இந்த சிறப்பு வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி கடைவீதி பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி கோவிலில் புரட்டாசி மாதத்தின் 4வது சனிக்கிழமை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. மேலும் அதகப்பாடி லட்சுமி நாராயணசாமி கோவில், சோகத்தூர் ஸ்ரீதேவி பூதேவி சமதே, திம்மராய பெருமாள் சுவாமி கோவில் உள்ளிட்ட பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதில் அந்தந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோன்று மணியம்பாடி ஸ்ரீ வெங்கட்ரமண சுவாமி கோவிலில் புரட்டாசி மாத 4வது சனிக்கிழமை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் வழிபாடுகள் நடைபெற்றன. வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு சுவாமி அருள்பளித்தார். இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த சிறப்பு வழிபாட்டை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழாவை தொழிலதிபர்கள் கிருபாகரன், சண்முகம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் பெருராட்சி தலைவர் BCR மனோகரன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தருமபுரி அருகே புலிக்கரையில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமதே சீனிவாச பெருமாள் சுவாமி கோவிலில் புரட்டாசி மாத 4வது சனிக்கிழமை முன்னிட்டு அதிகாலை முதல் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை வழிபாடுகள் நடைபெற்றன. பின்னர் சுவாமிக்கு மகா தீபாரதனையும் உபகார பூஜைகளும் நடைபெற்றது. இந்த வழிபாட்டின் போது கொடிமரத்தில் முன்னாள் வட்டார வளர்ச்சியாளர் ராமமூர்த்தி தலைமையில் பக்தர்கள் மகாதீபம் ஏற்றினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு சிறப்பு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பழைய தருமபுரி அடுத்துள்ள வரதகுப்பத்தில் ஸ்ரீ வெங்கட்ரமண சுவாமி கோவிலில் கடந்த புரட்டாசி மாத 4வது சனிக்கிழமை முன்னிட்டு சிறப்பு வழிபாட்டில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்களுக்கு சிறப்பு வழிபாட்டை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் செட்டிக்கரை ஸ்ரீ பெருமாள் கோவில், அதியமன் கோட்டை சென்றாய பெருமாள் சுவாமி கோவில், கம்மையனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண சுவாமி கோவில், தென்கரை கோட்டை பட்டாபிராமர் சுவாமி கோவில் உள்ளிட்ட பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு அலங்கார சேவைகள் நடைபெற்றது. மேலும் மூக்கனூர் அக்கம்நல்லி ஸ்ரீ ஆதிமூல வெங்கட்ரமண சுவாமி கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் சுவாமிக்கு தங்கக்கவசம் சாத்தப்பட்டு மகாதீபாரம் நடைபெற்றது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் மொட்டையடித்து கொண்டு நேர்த்திக் கடன் செலுத்தினர். மேலும் தருமபுரி அருகே தோக்கம்பட்டி பெருமாள் கோவில் மேடு பகுதியில் அமைந்துள்ள 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சுயம்பு சென்றாய பெருமாள் சுவாமி கோவிலில் புரட்டாசி மாத 4வது சனிக்கிழமை தினத்தை முன்னிட்டு அதிகாலை முதல் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்கார சேவையும் மகா தீபாரதி சேவையும் நடைபெற்றது. இதில் தருமபுரி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அர்ச்சகர் கோபாலகிருஷ்ண ஐயர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதேபோன்று மாவட்டம் முழுவதும் உள்ள அரூர், பெண்ணாகரம், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, காரிமங்கலம், பாப்பாரப்பட்டி, மொரப்பூர், கம்பைநல்லூர், ஏரியூர், நல்லம்பள்ளி, கடத்தூர், மாரண்டள்ளி, பொம்படி உள்ளிட்ட அனைத்து பெருமாள் கோவில்களும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது.